மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதென்றலும் வீங்கிழவேனிலும் மூசு வண்டரை ஒய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே. ஓம் கம் கணபதயே நமஹ. உலகெங்கும் வாழும் எனதருமை நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள். நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி 2023 தமிழ் வருடத்தில் இது சுபகிருத வருடம், பங்குனி மாதம் 20ஆம் நாள் திங்கட்கிழமை. எனதருமை மேஷராசி அன்பர்களே, இன்னைக்கு சந்திர பகவான் என்ன பண்றார், காலையில 8:09 வரைக்கும் மகம் நட்சத்திரத்தில் இருக்கார், பிறகு பூரம் நட்சத்திரத்தில் அனுக்கிரகம் பண்ண போறார். அப்போ இந்த நாள் எப்படி இருக்குன்னா, மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல கல்யாண வைபோகம் பற்றிய அற்புதமான செய்தி வரும். ராசியில் ஏற்கனவே சுக்கிரன் ராகு இருக்கு, இன்னைக்கு சுக்கிரனுடைய அனுகூலமுடைய நாள் அப்படிங்கிற போது திருமகள் தேடி வந்தாள், இந்த இதயத்தில் குடி புகுந்தாள் நாங்கள், அந்த மாதிரி நல்ல மன வாழ்க்கைக்கு மணமகள் அமையக்கூடிய அற்புதமான ஒரு நாள். இதனால வரன் பார்த்துட்டு இருப்போம், சரியா பொருத்தம் அமைஞ்சிருக்க, இன்னைக்கு நல்ல வரன் அமையும். இன்னைக்கும் நான் அன்பர்களுக்கு சொல்றேன், பொருத்தம் பார்க்கும்போது நல்ல பொருத்தம் பார்த்து இந்த வரனை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ராசியில சுக்கிரன் ராகு சேர்க்கை இருக்கு, ஏதோ ஏனோ தானோன்னு பொருத்தம் மாத்திரப்படாது. ஒருத்தர் ஜாதகத்துல சுக்கிரன் எங்க இருக்கோ அதுக்கு 8வது ஸ்தானத்துல அடுத்த ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் இருக்கக்கூடாது. இதெல்லாம் கூட திருமண பொருத்தம் பார்க்கும்போது நம்ம கவனமாக பார்க்கணும். மேஷராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு வருமானம் எப்படி இருக்கும், தொழில் நிலைமை திருப்திகரமா இருக்கு, வருமானம் நல்லா இருக்கும். நமக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான லாபங்கள் இன்னைக்கு கிடைக்கும். மாணவர்களுக்கு எஜுகேஷன்ல அதிகமாக உழைக்கும், உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். சுக்கிரன் பாதிக்கப்படுறதுனால சிலருக்கு வந்து சுகர் சம்பந்தப்பட்டது, சிலருக்கு கண்கள் சம்பந்தப்பட்டது, இந்த பிரச்சனை கொடுக்கறது சுகர் கம்ப்ளைண்டோ கண்கள் சம்பந்தப்பட்டதோ இந்த பிரச்சனைகள் இருக்கு சுக்கிரனால. அதனால நீங்க அதுல கூட கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது மேஷராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லது. உயர்கல்வி வாய்ப்புகள் எல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கு, உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு தினம். இன்னைக்கு ஆண்டாள் நாச்சியாரை வழிபடணும், சூடி கொடுத்த சுடற்குடியாள் ஆண்டாளை வழிபட்டால் எல்லா நன்மைகளும் வரும், பொழுதுபோக்கு விஷயங்கள்ல கூடுதல் ஈடுபாடு இன்னைக்கு இருக்கும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5, வண்ணம் பச்சை வண்ணம். ரிஷபராசி என்பர்களே, உங்களுடைய ராசிநாதனும் சுக்கர பகவான், இன்னைக்கு பெரும்பான்மையான பொழுது இருக்கக்கூடிய பூர நட்சத்திரத்திற்கு அதிபதியும் சுக்கர பகவான். இந்த சுக்கர பகவான் உங்களுக்கு பல மாற்றங்களை இன்னைக்கு வாழ்க்கையில உருவாக்கி தரப்போற. சுக்கிரன் தான் இன்னைக்கு நாளுடைய தன்மைகளை எல்லாம் நிர்வாகம் பண்ற. 12ஆம் இடத்துல சுக்கிரன் ராகுவோட இருக்கார். ஒரு பெண்மணியா நீங்க இருக்கீங்க, அலுவலகத்துல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கறீங்க, இன்னைக்கு மாற்றம் கிடைக்கும். ஒரு வெளிநாட்டுல போய் படிக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு வெளிநாட்டு கல்வி வாய்ப்புகள் கூடி வரும். பிசினஸ் சம்பந்தமான ஒரு பயணம் கூடி வரும். இப்படி எல்லாமே நல்லா இருக்கு. இருந்தாலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு பெண்கள் தங்களுடைய பாதுகாப்புல அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும், அது மிக முக்கியம். அதே மாதிரி உங்களை பற்றிய சுய விவரங்களை, ரிஷபராசி பெண்கள் இந்த நாளிலே உங்களை பற்றிய சுய விவரங்களை சமூக வலைத்தளங்களில் பதிவிடுகிற போது எச்சரிக்கையாக இருங்கள். இதெல்லாம் நீங்க கவனமா இருந்தாலும் இந்த நாள் பெண்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். பொருளாதாரம் எப்படி இருக்கும்னா, லாபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பொருளாதாரத்தில் திருப்திகரமாக வகித்து தருவார். மனசுக்கு ஒரு நிம்மதி, எதிர்பார்க்கும் காரியங்கள்ல அனுகூலம்லாம் இன்னைக்கு இருக்கு. மாணவர்கள் படிப்புல இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும், ரிஷபராசி மாணவர்கள். அதே மாதிரி நீங்கள் பேசுகிற வார்த்தைகளிலும்
ரிஷபராசிக்காரங்க இன்னைக்கு கவனமாக பேசணும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 1 வண்ணம் மாணிக்க வண்ணம். மிதுன ராசி என்பர்களே, அற்புதமான தினம் மிதுன ராசிக்காரர்களுக்கு. காரணம், சுக்கர பகவானுடைய அனுகூலம். சுக்கரன் பகவானுடைய அனுகூலம் இருக்கும்போது உங்களுடைய தைரிய ஸ்தானத்தில் இன்னைக்கு சந்திரன் இருக்கார். இது ரொம்ப அனுகூலமான சூழ்நிலையை தரப்போறது. சுக்கரன் இப்ப லாபத்தில் இருக்கார், பொருளாதார ரீதியாக பெரிய லாபம் உண்டு. இந்த காலகட்டத்தில் எல்லாமே நீங்க துர்க்கை வழிபாடு செய்துட்டே இருக்கணும் மிதுனராசிக்காரர்கள். துர்க்கை வழிபாடு எவ்வளவு நம்ம செய்கிறோமோ அவ்வளவு நல்ல முன்னேற்றங்களும் ஆனந்தமும் எதிர்பார்க்கும் காரியங்களின் அனுகூலமும் மிதுனராசிக்காரர்களுக்கு ஏற்படும். புதனும் லாபத்தில் இருக்கார். அப்போ பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, அந்த பிஸ்னஸ் இன்னைக்கு லாபம் உண்டு. கல்வி கற்கக்கூடிய மாணவராக நீங்கள் இருக்கீங்களா, உங்கள் படிப்பில் மற்றவங்களுடைய சப்போர்ட்டும் இப்போ கிடைக்கும், கல்வியிலையும் முன்னேற்றம் வரும். அப்போ எல்லா வகையிலும் ஒரு அனுகூலமான நாள். ஆறுக்குரிய செவ்வாய் ராசியில் உட்கார்ந்துருக்காரே, அதுக்கு என்ன பலன், வயிறு உபாதைகள் கொடுப்பாரு, உடம்புல ஹீட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய இருக்க, அதை மட்டும் நீங்கள் நிவர்த்தி பண்ணிக்கணும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5 வண்ணம் மரகத வண்ணம். கடகராசி என்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கு 4 இடத்துல கேதுவும் 8 இடத்துல சனியும் இப்ப உட்கார்ந்துருக்கு. 2 இடத்துல சுக்கிரன் உங்க பாதகாதிபதி, அவருடைய சாரத்துல சந்திரன். நெஞ்சக நோய்கள் இருக்கக்கூடியவர்கள் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும். சில நோய்களுக்கு ஆரம்ப கட்டத்திலேயே மருத்துவம் பார்த்துட்டா நிவர்த்தி பண்ணிட்டுலாம் பெரிய பிரச்சனைகள் இல்லைங்கிறார். அப்போ அந்த மாதிரி நோய்கள் நம்மை தாக்குமானால் உடனடியாக மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது நலம்தானே. ஸோ மெடிக்கல் அட்வைஸ் இன்னைக்கு முக்கியம். 2, திருமணத்திற்கு கணவன் மனைவி கடையில் சின்ன சண்டை வந்தால் விவாகரத்து வரைக்கும் கொண்டு போகணும்னு நீங்க தோணும். எச்சரிக்கையாக இருக்கணும், இழந்த வாழ்க்கையை மீண்டும் பெற முடியாது. சின்ன சின்ன சலசலப்புகளை பெரிய சண்டையா எடுத்துக்க கூடாது, அதுல பொறுமையா இருக்கணும். அதே மாதிரி பெண்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல சில உபத்திரவங்கள் இன்னைக்கு உண்டு, அதனால சில மனசு கஷ்டங்கள் இருக்கும். எந்த விஷயத்திலும் தைரியமாக செயல்படுங்கள், பெரிய வெற்றிகள் கிடைக்கும். 12 இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கார். உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாள். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 1 வண்ணம் நீல வண்ணம். சிம்மராசி என்பர்களே, சிம்மராசிக்காரங்களுக்கு ராசிக்குள்ள சந்திரன் போறாரு. உங்க உத்தியோகஸ்தானாதிபதி சாரத்துல சந்திரன் இருக்காரு, அதாவது உங்களுடைய கர்மாதிபதி தர்மஸ்தானத்துல இப்ப இருக்காரு. நிறைய தான தர்மம் இப்ப பண்ணணும். உலகத்துல சிறந்த விஷயம் எதுன்னு கேட்டீங்கன்னா அன்னதானம். இந்த அன்னதானத்துக்கு இணையான தானம் வேற எந்த தானமும் சொல்ல முடியாது. பசித்தவருக்கு உணவிடுவது என்பது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அந்த தானத்தை செய்ய எப்பவுமே உங்களுடைய நிகழ்ச்சிகளை நான் சொல்லிட்டே வரேன், அன்னதானம் செய்யுங்கள், எந்த பாபமாக இருந்தாலும் கழுவப்படும். நம்மால என்ன முடியுமோ அதை செய்துக்கிட்டு வாங்க அப்படின்னு. அதனால சிம்மராசிக்காரர்கள் நிறைய அன்னதானம் செய்யுங்கள். ஏழை பெண்களுக்கு இன்னைக்கு உதவணும். இந்த நாள்ல நிறைய பேருக்கு கப்பல் சம்பந்தப்பட்ட வேலை, விமான சம்பந்தப்பட்ட வேலை, உயர்கல்வி படிக்கக்கூடிய யோகம், இப்படி நிறைய யோகங்கள் கூடி வரும். கம்ப்யூட்டர் துறையை சேர்ந்தவர்களுக்கு பலருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் சிம்மராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும். புதன் பகவானுடைய அனுகூலம், உங்களுக்கு பிஸ்னஸ்ல நல்ல லாபம் வரும், கல்வியில முன்னேற்றம் தரும், அனுகூலமான நாள். வேலை மாறணும்னு சிலருக்கு தோணும் இன்னைக்கு. அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6 வண்ணம் சிகப்பு வண்ணம். கன்னிராசி என்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் 12 இடத்துல இருக்கார். அட்டமத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனின் சாரத்தில் இருக்கார். 8-12 இடங்கள் தொடர்பு இருக்கு.
இந்த 8-12 இடங்கள்லாம் மறைவு ஸ்தானம்ங்கிறோம். அதுல போய் சுக்கிரனும் சந்திரனும் இன்னைக்கு இருந்துருக்கு. நீங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது தாயாருடைய உடல்நலம், சகோதரியுடைய உடல்நலம், இது குடும்பத்தார் உடல்நலத்தில். உங்க விஷயத்தில் நீங்க எப்படி இருக்கணும்? வாகன விஷயங்கள்ல எச்சரிக்கையாக இருக்கணும். வாகனங்கள்ல செல்கிற போது கொஞ்சம் கவனமாக சென்று வரணும். இது கன்னிராசிக்காரங்களுக்கு. கோபம் தவிர்க்க வேண்டிய நாள். 2ல் கேது இருக்காரே, முன்கோபம் வருமே, சட்டுன்னு கோபம் வரும். விஸ்வாமித்திரர் மாதிரி கோபம் வரும். அந்த கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண. செவ்வாய் 10ல் இருக்கார். நான் ஒரு அதிகார பதவிக்கு ட்ரை பண்றேன் சார், எனக்கு கிடைக்குமானா? கிடைக்கும், அந்த யோகம் உண்டு. நிறைய நன்மைகள் இருக்கு. பொறுமையாக செயல்பட்டால் நிறைய வெற்றிகள் இருக்கு. பிசினஸ் லாபத்தை பெருசா எதிர்பார்த்து கிடைக்கலே நினைக்காதீங்க. அளவா லாபம் கிடைச்சாலும் போதும்னு இருக்கு. இன்னைக்கு மாணவர்கள் இந்த நாள்ல படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. கான்சென்ட்ரேஷன் மாறும். படிப்பை தாண்டி வேற விஷயங்கள் கான்சென்ட்ரேஷன் போகும். கன்னிராசி மாணவர்கள் படிப்புல அதிக கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5, வண்ணம் மரகத வண்ணம். துலாம் ராசி அன்பர்களே, லாபத்துல சந்திரன் இருக்கார். யாருக்கெல்லாம் சந்திர திசையோ சந்திர புத்தியோ சந்திர அந்தரமோ நடக்கிறதோ இன்னைக்கு ரொம்ப நல்லதுன்னு அர்த்தம். ஆனால் துலா ராசிக்காரர்களுடைய தாயாருக்கு சில மனக்கலக்கங்களோ உடல் வருத்தங்களோ இன்னைக்கு இருக்கும். பொருளாதார ஏற்றம் பெறப்போகிற ஒரு நாள், கடன் உதவி கிடைக்கக்கூடிய ஒரு நாள், உடம்புல கொஞ்சம் வெயிட் போடும், கேஸ்ட்ரிக் ட்ரபிள் கொடுக்கும். வேலை கிடைக்குமா சார்? நல்ல வேலை கிடைக்கும். ப்ரொமோஷன் கிடைக்குமா? நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும். பிசினஸ்ல முன்னேற்றம் உண்டா? நல்ல முன்னேற்றம் உண்டு, அதெல்லாம் நல்லா இருக்கு. அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6, வண்ணம் பட்டு வெள்ளை வண்ணம். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 8ல் செவ்வாய் இருக்கு. சந்திர பகவான் இன்னைக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். எனக்கு வேலை கிடைக்குமான்னு கேட்டா வேலை கிடைக்கும். ஆனால் நான் சொல்றது, வண்டி வாகனங்கள் கவனமா போங்க, உடம்ப பாத்துக்கோங்க, இதை உங்களுக்கு நான் சொல்லிட்டே இருக்கேன். சண்முகருக்கு அர்ச்சனை பண்ணுங்கள். சண்முகருக்கு அர்ச்சனை செய்வது என்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. சகோதரர்களுடைய உடல் நலத்தில், அவர்கள் மனநலத்தில் அக்கறை காட்டுங்கள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் 6ல் சுக்கிரன் இருக்காரா? சிலருக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, சிலருக்கு சுகர் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், இதெல்லாம் இப்போ இருக்கும். வாழ்க்கை துணைவருடைய உடல் நலத்திலும் உங்களுடைய உடல் நலத்திலும் அக்கறை எடுத்துக்கணும். புதுசாக வேலை எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கு அதிகமாக அருமையாக இப்போ வேலை கிடைக்கும். பிஸ்னஸ்மேனுக்கு தேவையான கடன் உதவி கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்புள்ள இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷனை அதிகரிக்க வேண்டியிருக்கு. போட்டி பந்தயங்களை சமாளிக்க வேண்டியிருக்கு. அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9, வண்ணம் அடர் சிகப்பு வண்ணம். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவானுடைய அனுகூலம் பார்த்தீங்கன்னா 5ல் சுக்கிரன், 9ல் சந்திரன். ரொம்ப அனுகூலமான ஒரு சூழ்நிலை. அதுவும் உங்களுக்கு இப்போ சூரிய பகவான் பாக்கியாதிபதி 4ஆம் இடத்துல இருக்கார். நல்ல எஜுகேஷன் யோகம் உண்டு. உங்க தாயார் சொல்லக்கூடிய, அம்மா சொல்லக்கூடிய ஆலோசனைகள் உங்க வாழ்க்கையை உயர்த்தும். நிறைய பேருக்கு புதுசா வீடு வாங்கணுங்கிற எண்ணம் இருக்கு. அந்த வீடு வாங்குற விஷயங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். உங்க பிள்ளைகளுக்கு வரன் தேடிக்கிட்டு இருக்கீங்க, அந்த வரன் தகையும். நல்ல சூழ்நிலைகளெல்லாம் இப்ப இருக்கு. இந்த காலம் உங்களுக்கு பிஸ்னஸ்ல நல்ல வளர்ச்சி தரக்கூடிய காலம். உங்க லைஃப் பார்ட்னருடைய பிஸ்னஸ்லையும் பெரிய முன்னேற்றங்கள் வரும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 2, வண்ணம் ஆரஞ்சு வண்ணம். மகர ராசி அன்பர்களே, சந்திர பகவான் 8ஆம் இடத்துல இருக்கார். சுக்கிரனுடைய சாரத்துல சுக்கிரன் 4ல் இருக்கார். நெஞ்சக நோய் நமக்கு இருக்கா? மெடிக்கல் அட்வைஸ் எடுக்கணும் மகர ராசிக்காரா. அது அசால்ட்டா இருக்கக்கூடாது. இல்ல உடம்புல ரத்த நாளங்கள்லயோ இல்ல வேற ஏதோ பிரச்சனை இருக்கா? மெடிக்கல் அட்வைஸ் எடுக்கணும். எந்த பிரச்சனைனாலும் மெடிக்கல் அட்வைஸ் அவசியம். அதே மாதிரிதான் வண்டி வாகனங்கள்ல
கவனமா போயிட்டு கவனமா வரணும். பணப்புழக்கம் நல்லா இருக்கும். மற்றவர்களை பற்றி பேசுகிற போது வார்த்தைகளை அளந்து பேசணும். மகர ராசிக்காரர்கள், நாக்குல சனி இருக்கு, பார்த்து பேசணும். மற்றபடி இந்த நாளில் சொர்ண ஆகர்ஷண பைரவரை வழிபடணும். அவரை வழிபட்டால் நல்ல முன்னேற்றங்கள், பணவருமானம் வரும். ஓம் ஏம் கிளாம் கிளீம் குளும் ஹ்ராம் ஹ்ரீம் ரூம் சகா வம் ஆபதுத்தாரணாயா அஜாமலபக்தாயா சொர்ண ஆகர்ஷண பைரவாயா மம தாரித்ரிய வித்வேஷ்ணாயா ஓம் ஸ்ரீ மகாபைரவாய நமகா அப்படின்னு மந்திரத்தை சொல்லலாம். சொல்ல முடியலை அப்படின்னா ஓம் சொர்ண பைரவரே போற்றின்னு அழகு தமிழில் சொல்லலாம். அப்படி சொல்லிட்டு வந்தாலே இன்னைக்கு நல்ல தன வருமானம் ஏற்படும். சில நேரங்களில் பிற விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. ஏன்னா ஒரு அவமானமோ தலைகுனிவோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, கவனமாக இருக்கணும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 7 வண்ணம், மல்டி கலர் வண்ணம். கும்பராசி அன்பர்களே, ஏழாம் இடத்துல சந்திரன் ஒளி கிரகம் உட்கார்ந்து இருக்கு. சூரியனுடைய வீட்டில் அந்த சந்திரன் இருக்க சந்திரனுடைய பார்வை உங்கள் மேலே பட்டிருக்கு. இந்த காலகட்டம் நல்ல உத்தியோகம் கிடைக்கும், வேலை எதிர்பார்ப்போருக்கு நல்ல வேலை கிடைக்கிறது. உங்களுக்கு 10 இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 5 இருக்கார். நான் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார், பண்ண முடியுமா? நல்ல பிஸ்னஸ் பண்ண முடியும். அதிர்ஷ்டகரமான வேலை வாய்ப்புகள் இப்போ அமையும். குடும்பத்தில் முன்னேற்றம் இருக்கும், தன வரவு இருக்கும். சில நெருக்கடிகள் ஜென்மச்சினியால் இருந்தாலும் அதையும் தாண்டி நீங்கள் வெற்றி பெறுவீங்க. கல்வியில் முன்னேற்றம் உண்டு, அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 7 வண்ணம், நீல வண்ணம். மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரர்களுக்கு சந்திரன் 6 இருக்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் யாரிடமும் சண்டையிடக்கூடாது, யாரிடமும் போர் கொள்ளலன் என்ற பின் போர் ஒடுங்கும் புகழ் கொடுங்காதுன்னு கம்பர் ராமாயணத்தில் சொல்றாங்க இல்லையா. அந்த மாதிரி சண்டை இல்லாமல் இந்த நாளில் இருந்தால் உங்களுடைய புகழ் பெருகும், யாரிடமும் சண்டையிட வேண்டாம். தன வருமானத்து பெருக்க நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும். பயணங்கள் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க, உங்களுடைய பாதுகாப்பில் அக்கறை எடுத்துக்கோங்க. பிசினஸ் முயற்சிகள் நல்ல தன வருமானத்தை தரும். கல்வியில் முன்னேற்றம் உண்டு, அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6 வண்ணம், பட்டு வெள்ளை வண்ணம். அன்பர்களே, இந்த பதிவில் தினமும் உங்கள் ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர ஜோதிட ஆலோசனை வேணும்னு நினைத்தால், ஜாதக ஆலோசனை வேண்டுமானாலும், வாஸ்து ஆலோசனை வேண்டுமானாலும், நியூமராலஜி அட்வைஸ் வேணும் அப்படின்னு நினைத்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஜாதக பொருத்தம் பார்க்கறது, அதே மாதிரி சுப முகூர்த்தம் குறிக்கிறதுன்னு எந்த வகையான ஜோதிட ஆலோசனையாக இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். நேரிலோ அலைபேசி வழியாகவோ எங்கள் ஆலோசனைகளை பெறலாம். சென்னையில் டி நகரிலும் நங்க நல்லூரிலும் எங்கள் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. முறைப்படியான முன்னனுமதி பற்றி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். சர்வஜன சுகினோ பவந்து.